உலகத்துல அமெரிக்கா ரஷ்யா போன்ற வல்லரசு நாடுங்க விண்வெளிக்கு போயிட்டு திரும்பி வரக்கூடிய ஸ்பேஸ் ஷட்டில்ஸ் யூஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில இந்தியா உருவாக்கி இருக்க புஷ்பக் ஆரல்வி ராக்கெட்டை பத்தி பார்ப்போம். இந்தியா தன்னுடைய ஆர்மட் போர்சஸ்க்கு தேவையான சேட்டலைட்ஸையும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெதர் கம்யூனிகேஷனுக்கு தேவையான சேட்டலைட்ஸையும் பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி ராக்கெட்ஸ் மூலமா விண்வெளி செலுத்திட்டு வராங்க. பல நூறு கோடி செலவுல உருவாக்குற இந்த ராக்கெட்ஸ் எல்லாமே சேட்டலைட்ஸ் ஆர்பிட்ல கொண்டு போய் நிறுத்தினதுக்கு அப்புறம் பாதி விண்வெளி குப்பையாவும் மீதி கிராவிட்டியால எரிஞ்சு போய் கடல்ல விழுது. விண்வெளி துறையில அடுத்த கட்டமா செலவுகளை கம்மி பண்ற விதமா ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள்ஸ் உருவாக்க முடிவு பண்ணிருக்காங்க இந்தியா. அந்த வகையில இந்தியாவால உருவாக்கப்பட்ட ஆரல்வி ராக்கெட் தான் புஷ்பக். அமெரிக்காவுடைய கொலம்பியா டிஸ்கவரி போல உருவாக்கப்பட்டிருக்க இந்த ஸ்பேஸ் ஷட்டில் ஒரு ஏரோப்ளைன் மாதிரி பூமியோட லோயர் ஆர்பிட்டுக்கு போயிட்டு வரும். இந்த சிறிய ரக ஆரல்வி ராக்கெட்டை 2016 மே மாசம் ஃபர்ஸ்ட் தடவை டெஸ்ட் பண்ணாங்க இஸ்ரோ. அதுக்கப்புறம் 2023 கர்நாடகாவுடைய சித்திரதுர்காவில் வச்சு டெஸ்ட் பண்ணாங்க. இப்ப மார்ச் மாசம் 22ஆம் தேதி அன்னைக்கு அதே டெஸ்ட் சைட்ல 4.5 கிலோமீட்டர் உயரத்துல இந்திய விமானப்படையோடைய சினூக் ஹெலிகாப்டர் மூலமா புஷ்பக் ஆரல்வி ராக்கெட்டை பரிசோதனை பண்ணப்ப நம்ம ஆரல்வி ராக்கெட் ஃபுல்லா ஆட்டோமேட்டிக்கா செயல்பட்டு டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுச்சு. இந்த ஆரல்வி ராக்கெட்டை ஃபைனல் டெஸ்டா பூமியோட லோயர் ஆர்பிட் கொண்டு போய் அங்கிருந்து சக்சஸ்ஃபுல்லா தரையிறக்குவாங்க. இந்த ஆரல்வி ப்ராஜெக்ட் மூலமா இந்தியா 2035 லோயர் ஆர்பிட்ல உருவாக்குற ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம ஆஸ்ட்ரோனட்ஸ் ஈஸியா கூட்டு போயிட்டு கூட்டு வர முடியும். மேலும் 2040 நிலவுக்கு மனுஷன் அனுப்பக்கூடிய ப்ராஜெக்ட்டுக்கும் நம்ம இஸ்ரோவுக்கு ஆரல்வி ராக்கெட்ஸ் மிகப்பெரிய உதவியா இருக்கும். வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் எங்களுக்கு ஏதாவது உதவ நினைச்சா சூப்பர் தேங்க்ஸ் மூலமா சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுங்க.